வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். மூக்க ஸ்டாலின் எனும் நான். இந்த வார்த்தைகளை தமிழக மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் நல்லா கணீர்னு விழுற மாதிரி தரமான சம்பவம் இப்போ நடந்திருக்கு. தமிழக முதலமைச்சராக இருக்கார்லங்க திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இவரோட பதவியேற்பு விழாவில் என்னென்னலாம் நடந்துச்சு இதை பற்றி முற்று முழுதாக பார்க்க போகிறோம். இது கூடவே 5 முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட்டுருக்காரு. அதில் பிரதான அம்சம் கொண்ட கோப்புகளாக எது எது, இது எல்லாத்த பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். பல வருஷங்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகியே தீரணும் அப்படின்ற தவத்தில் இருந்த விஷயம் எனக்கு மட்டும் இல்லை, தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அவரோட தந்தை இருந்தார்லங்க கருணாநிதி அவர்கள். அவர் நம்ம கட்சியில் குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வந்தாலும் சரி, வெளியில் இருந்து ஒருத்தர் வந்தாலும் சரி, படிப்படியாக மேலே வரணுமே தவிர எடுத்ததும் தலைவர் பொறுப்புலாம் கொடுக்க முடியாது அப்படின்றதில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். அதனாலேயே அவரோட தந்தை இருக்கும் போது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராகிற வாய்ப்புகள் கிடைச்சும் கூட அவர் தந்தையோட அந்த கொள்கை இருக்கலாங்க. இதன் காரணமாகவே அந்த சீட்டில் அவர் இறுதி வரைக்கும் அமர வைக்கவே படலை. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, கருணாநிதி அவர்கள் அந்த இடத்துல இல்லைனா மட்டும்தான் மு க ஸ்டாலின் அவர்களால் தமிழக முதலமைச்சர் இருக்கையில் உட்கார முடியுமோ அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்களும் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷங்கள் போராட்டத்துக்கு பிறகு இப்போ தான் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் இருக்கையில் முத முறையாக அமர்ந்திருக்காரு. தமிழக முதலமைச்சர் மற்றும் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்றைக்கி நம்ம கிண்டியில் ஆளுநர் மாளிகை இருக்கலங்க அங்கே நடந்துச்சு. ரொம்ப எளிமையாக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு. இதில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் எம் கே ஸ்டாலின் ஹை அப்படின்னு சொன்னதுமே ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படி சொல்லிட்டு ஒரு லுக்கு கொஞ்சம் சின்ன பண்ணிட்டு பார்க்கவே கீழே கரகோஷங்கள் விண்ண பழந்துச்சுங்க. அவர் எம் கேன்ற ரெண்டு வார்த்தைகளுக்கு விரிவாக்கம் கொடுக்குற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு அந்த பார்வை பார்த்தார்ல, அதுலேயே போதும் திமுகவினர் ஒட்டு மொத்தமாக விழுந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப பில்டப் கொடுக்குற நினைக்காதீங்க, உண்மையிலே அங்கே அப்படி தான் நடந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருக்கான பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தப்போ அவரோட மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கீழே மேடைக்கு கீழே அமர்ந்தபடியே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ஆனந்த கண்ணீர் தாங்க. கண்ணீரை வடிச்சுட்டு இருக்கவே இதை பார்த்துட்டு அங்கிருந்த பல பேரும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு தவம் இப்போ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். வேற லெவல் மாசாக இருந்துச்சுலங்க. திமுக பற்றி இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள், அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நாமளும் சொன்னோம், மற்ற ஊடக தலைவர்களும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்மளை ஆள போகிற தலைவர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த கண்ணோட்டத்தில் அவருக்கான மரியாதையும் அவரோட கட்டளையை ஏற்றுக்கிற மனப்பான்மையும் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு இதுக்கப்புறம் தேவை தான். இதெல்லாம் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இவெண்ட்டில் ஸ்டாலின் அவர்கள் நிமிந்து பார்த்த ஒரு விஷயத்த சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒரு பார்வை போதுங்க பல விஷயங்கள் நம்மளுக்கு உணர்த்துது. இதில் குறிப்பிட்டு சொல்லனா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இப்போ உழைக்கப்பட்டிருக்கு அதை உணர்த்துது. இதில் மொதல் விஷயம், ஸ்டாலினுக்கு ஜாதக கட்டம் சரியில்லைப்பா. அவர் என்ன தான் பண்ணாலும் தமிழக முதலமைச்சர் இருக்கையில் அமரவே முடியாதுன்னு பல ஜோசியக்காரங்க சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ எதுக்கு, பிரதான கட்சியான பாஜக தேசிய அளவில் இப்போ இருக்காரு பார்த்தீங்களா, கோல வச்சுக்கிட்டு அதில் இருக்க ஒரு சில நிர்வாகிகள் கூட ஸ்டாலினுக்கு ஜாதக கட்டம் சரியில்லை, அவரெல்லாம் வாய்ப்பே கிடையாது, முதலமைச்சர்னு கனவு காணலாம் அவ்வளோதான், ஆனால் அந்த சீட்டில் உட்கார முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த முதல் விஷயத்தை திராவிட கட்சியான திமுக இப்போ உடச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, திமுகன்னு எடுத்துக்கிட்டாலே கருணாநிதி அவர்களுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது ஸ்டாலினால கண்டிப்பாக மேலே வரவே முடியாது, அவங்க அப்பா உட்காந்து அந்த சீட்டில் இவரால் உட்காரவே முடியாதுன்னு பல பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுக்கும் ஸ்டாலின் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் சொன்னாங்க, ஸ்டாலினோட மகன் இருக்கார்லங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவர் கூட தமிழகத்தை ஆளலாம், இவருக்கு கூட ஜாதக கட்டம் பல இருக்குது இதெல்லாம் சொல்லுது, ஆனால் அவரோட அப்பா இருக்கார்ல மு க ஸ்டாலின், அவரால் தமிழகத்தை ஆள்கிற ஒரு நிலைக்கு வரவே முடியாதுன்னு சொன்னாங்க. அதாவது மகனால் முடிகிற விஷயம் தந்தையால் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்டும் இப்போ உடைக்கப்பட்டிருக்கு. நடிகர் நடிகைகளுக்கு அழகு எந்தளவு முக்கியமாக பார்க்கப்படுமோ அதே அளவு அரசியலில் ஜொலிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு திறன் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்பேற்பட்ட பேசுகிற வல்லமையே ஸ்டாலின் கிட்ட பெருசாக கிடையாது,
துண்டுச்சீட்டை வச்சு மட்டும்தான் அவர் எல்லா மேடைகளையும் பேசுறாரு. துண்டுச்சீட்டை மட்டும் கையில இருந்து உருவிட்டா கண்டிப்பா அவரால் பேசவே முடியாதுன்னு திமுகவோட பிரதான எதிர்கட்சியா இருக்கு அதிமுக, அதை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள பல பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களையும் கடந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூட இதே கமெண்ட்டை முன் வச்சிருந்தாங்க. இந்த அளவு பேச தெரியாத ஒரு நபரால முதலமைச்சர் இருக்கையில் அமரவே முடியாதுன்னு சொன்னாங்க, அதையும் உடைச்சிட்டாரு. இந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அதிமுக அரசை விமர்சிச்சு திமுகல இருந்து ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா நிறைய கருத்துக்களை பதிவிட்டே வந்தாங்க. இது போல மக்களுக்கு நீங்க இவ்வளவுதான் பணம் கொடுக்குறீங்க கொரோனா நிவாரண நிதின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பத்தாது, அந்த பணத்தை அதிகப்படுத்தணும், மக்களுக்கு நீங்க இதை செய்றீங்க இதெல்லாம் பத்தாது, இன்னும் இதை மேல மேல செய்யுங்க, இப்படி நிறைய விமர்சனங்கள் முன்னிச்சுட்டே இருந்தாங்க. இதனால ரொம்ப கடுப்பான அதிமுக தரப்பு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா, திமுகவால் வெறும் குறைய மட்டும் தான் சொல்ல முடியும், அவங்களால பெருசாக எக்ஸிக்யூட் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஆட்சியிலே இல்லை அப்படின்ற விரக்தியிலேயே இவ்வளோ விஷயங்களை, சாத்தியமே இல்லாத விஷயங்களையும் திமுக சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்ததுமே ஸ்டாலின் அவர்கள் 5 முக்கியமான கோப்புகளை கையெழுத்துட்டு அதையே உடச்சிருக்காருங்க. குறை மட்டுமே சொல்கிறவங்களுக்கு ஆள்ற தகுதி இல்லை, கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க, அந்த தகுதியும் கிடைச்சிருக்கு, மேலே ஆளவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களுக்கும் மேலே பொதுவான விமர்சனமாக என்ன நம்ம முன் வச்சிருந்தாங்க, கலைஞர் அப்படின்ற ஃபேஸ் பிராண்ட் இல்லாமல் திமுகவால் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது தனிப்பெரும்பான்மையோட திமுக ஆட்சியை பிடிச்சிருக்கு. திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் ரொம்ப பில்டப் கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு யாருமே தப்பா நினைக்க வேணாங்க. ஏன்னா அரசுல அங்கம் வகிக்கிறவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம விமர்சிக்கிறோம், அவங்க நல்லது பண்ணால் அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். இதுதான் ஊடகத்தோட வேலை, அதை தான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்ட நிகழ்வு இருக்குல்லங்க, இதுக்கு பல பேர் அழைக்கப்பட்டிருந்தாங்க. இன்னும் லிட்டரலாக சொல்றதா இருந்தால் தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த கட்சியை சேர்ந்தவங்கள இதுக்கு அழைச்சிருந்தாங்க அதோட தலைவர்களை. ஆனால் அந்த இவெண்ட்டுக்கு அழைக்கப்பட்டவர் ஒரு 70% வரைக்கும் வந்துட்டாங்க, பேலன்ஸ் 30% மட்டும் வரல, இருந்த இடத்துல இருந்துகிட்ட வாழ்த்துக்களை சொன்னாங்க அவ்வளோதான். இந்த இவெண்ட்ல குறிப்பிட்டு சொன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில இருந்து அதோட தலைவர் கே.எஸ். அழகிரி வந்தாரு, அவர் கூடவே அந்த கட்சியோட முன்னாள் தலைவரா இருந்த திருநாவுக்கரசர் அவரோ வந்திருந்தாருங்க. இதே மாதிரி மக்கள் நீதி மய்யம் கட்சியில இருந்து அதோட தலைவர் கமல்ஹாசனோ, முக்கிய நிர்வாகியாக கருதப்படுறாருலங்க பொன்ராஜ் அவரோ வந்திருந்தாரு. இவங்களெல்லாம் விட்டுருங்க, இந்த இவெண்ட்டுக்கு எதிர்பார்க்காத கட்சியில இருந்தும் ஆட்கள் வந்திருந்தாங்க, முக்கியமான ஆட்கள் வந்திருந்தாங்க. அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ள வந்தாரு, தனபால் அவர்கள் வந்தாரு, நவநீத கிருஷ்ணன் உள்ள வந்திருந்தாரு. அரசியல் நாகரிகம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, அது இங்கே கண் முன்னாடி பார்க்க முடியுது. ஆனால் இந்த அரசியல் நாகரிகத்தை தொண்டர்கள் ஒரு சிலரால் இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. அம்மா உணவகம் ரீசெண்டாக சூறையாட படிச்சு, அதெல்லாம் ஆக சிறந்த சான்றம். சரி ஓகே, அதை பற்றி எதுக்கு இப்போ பேசணும். பாஜக தரப்புல இருந்து கூட இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. பாஜகல இருந்து இள கணேசன் இருக்காருலங்க, அவரும் வந்திருந்தாருங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு முக்கியமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் வரல, வேற யாரும் இல்ல, முக ஸ்டாலின் அவர்களோட அண்ணன் இருக்காருலங்க முக அழகிரி, அவரு வரவே இல்லை. ஆனா அவர் இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் விட்டு என் தம்பி முதலமைச்சர் ஆகிறது எங்களுக்கு பெருமதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே முக அழகிரி அவர்கள் தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்னென்ன பேசினார்னு தமிழக மக்கள் உங்களுக்கே புரியும். அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்றதுக்கு இந்த ஒரு விஷயம் ஆகச்சிறந்த சான்று. முதலமைச்சராக பதவியேற்கும் வைபவம் நடந்து முடியுதா அப்படியே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜ் இருக்குல்லங்க ஸ்டாலின், அதில் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இந்த விஷயம் அப்டேட் பண்ணப்படுது. அது பக்கத்திலேயே பிரசிடென்ட் ஆஃப் டிஎம்கே, இது பழைய விஷயம் தான், அது அப்படியே உள்ளே இருக்குது. இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் வந்தது, அதுதாங்க இதில் மேஜரான ட்விஸ்ட்டு, பிலாங்ஸ் டு த டிரிவிடியன் ஸ்டாக்னு சொல்லியிருந்தாங்க. இது இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா முழுக்கவே மிகப்பெரிய விவாத பொருளாக போய்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தை பதங்களை திமுகவினர் முத முறையாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவைக்கு தேர்வாகி உள்ளே போயிருக்கும் போது அவர் நிகழ்த்தின முதல் உரையினப்பவே அவரும் இதே வார்த்தைகளை சொல்லியிருந்தார், பிலாங் டு த டிரிவிடியன் அப்படின்ற விஷயங்களை. அதாவது திராவிட இனம் இருக்குல்லங்க, இதிலிருந்து மேலே வர்றவங்க அண்ட் சமூக நீதிக்காக எப்போவுமே குரல் கொடுக்குறவங்க நாங்கள், இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டுற மாதிரி தான் அன்னைக்கு மாநிலங்களவைக்குள்ள பேரறிஞர் அண்ணா சொல்லியிருந்தாரு. இதே விஷயத்தை நினைவு கூர்ந்து தான் இப்போ ஸ்டாலின் அவர்களும் அவரோட ட்விட்டர் பேஜில் இந்த விஷயத்தை பின்னாடியே போட்டிருக்காருங்க. அண்ட் இன்னும் முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க மறந்துருப்பீங்க, ஸ்டாலின் அவர்களோட ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த கவர் ஃபோட்டோ ஒன்று இருக்குல்லங்க, அதில் என்ன இருக்குது பாருங்கள் டெக்ஸ்ட்டு, இனி தமிழகம் வெல்லும். எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா, இதுக்கு முன்னாடி வெற்றி நடை போடும் தமிழகம், இனிமே இனி தமிழகம் வெல்லும்னு கொடுத்துருக்காங்க. வார்த்தைகளில் அவங்களோட ஆதிக்கத்தை காமிச்சிட்டாங்க திமுகவினர், ஆனால் இதை செயல்பாட்டு நடைமுறையாக கொண்டு வருவாங்களா இல்லையா, இதுதான் மக்களுக்கு இருக்க மிகப்பெரிய கேள்வி. இந்த பதவியேற்பு ஈவெண்ட் முடிஞ்சதுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்டர்லைன் பண்ணிங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் கூட அந்த விருந்தாளிகளாக வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அதிமுக சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் அழைச்சி நம்ம பன்வாரிலால் புரோஹித் இருக்காருலங்க ஆளுநர், அவர் தேநீர் விருந்து கொடுத்தாருங்க. அப்போ எல்லாருமே ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டாங்க. இதுதான் பிக் ஆஃப் த டேவே இன்னைக்கு, அந்த அளவு இருந்துச்சு. எதிரும் புதிரமா அரசியல் களத்தில் பிரச்சாரத்தப்போ ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் எல்லாம் ஒரே டேபிளில் உட்காந்து டீயை நல்லா குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட பிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை ஒரு மாதிரி பார்ப்பாருங்க. இதை கூட சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஆட்டம் போட்டாலும் சரி கடைசியில் இங்கே நாங்கள் தான்,
இந்த ஒரு விஷயத்தை உணர்த்துற மாதிரி தான் அந்த பார்வையை அமைஞ்சிருந்துச்சான். இதை திமுகவினருக்கு எல்லாமே சோசியல் மீடியா முழுக்கவே இப்போ ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்தினர் வந்திருந்தாங்களாங்க. அப்போது அவரோட பேர குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. அப்போ பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் பேர குழந்தைங்க எல்லாரையும் பக்கத்தில் கூட்டி நிற்க வச்சு அவங்கள கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்குறதே புதுசாக இருந்துச்சு இந்த இடத்துல. ஏன்னா ஒரு பக்கம் பாஜகவோட பிரதான நோக்கமே திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாதுன்றது, திராவிட கட்சிகளோட முக்கிய நோக்கமே மத சார்புன்ற ஒரு விஷயம் வந்துடவே கூடாதுன்றது, இந்த ரெண்டு விதமான சித்தாந்தங்கள் இருக்குல்ல அது ரெண்டுமே இந்த பர்டிகுலர் தேநீர் விருந்த நிகழ்ச்சியப்போ மட்டுமே கலந்திருக்க மாதிரி பார்க்க முடிஞ்சது. இந்த ஈவெண்ட்டில் ஒரு வழியாக முடிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் டைரெக்டாக வீட்டு கிளம்பி போகிறாருங்க. கோபாலபுரம் இல்லம் இருக்குல்லங்க, அங்கே போயிட்டு கலைஞர் படத்துக்கு மரியாதை செலுத்திட்டு இவரோட தாயார் தயாளு அம்மாள் அவர்கள்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதமாக வாங்கினார். இதுக்கு பிறகு பெரியார் நினைவிடத்துக்கும் கருணாநிதி நினைவிடத்துக்கும் ஸ்டாலின் அவர்கள் போனாருங்க. அங்கே மரியாதை செலுத்தினதுக்கு பிறகு தான் தன்னோட ஆட்சி அதிகாரம் இருக்கு பாருங்க அதோட முதல் நாள் இந்த ஒரு விஷயத்த கவனிக்க ஆரம்பித்தார். பெரியார், கருணாநிதி இந்த வரிசையில் அண்ணா அவர்கள் இருக்கார்லங்க, அவரோட ஆசீர்வாதத்தை நினைவிடும் வாயிலாக இவர் பெற்றுட்டாருங்க ஸ்டாலின் அவர்கள். இதுக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் இருக்கையில் அமர்றாரு. அங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ற பெயர் பலகையை பார்க்கறதுக்கு இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு நபர் அந்த சீட்டில் உட்காந்துட்டாருங்க. உட்காந்துட்டதுக்கு பிறகு முக்கியமான ஈவெண்ட்டாக கருதப்படுறது எந்த ஃபைலில் ஃபர்ஸ்ட் டைமாக அவர் சைன் பண்ண போகிறார், எந்த ஒரு விஷயந்தான். அவர் எந்த ஃபைலில் சைன் பண்ணியிருந்தார் தெரியுமா? இந்த கொரோனா கால நிவாரண உதவியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அந்த ஒரு கோப்பில் தான் மொதல் சிக்னேச்சரை விட்டுருக்காரு. இந்த 4000 ரூபாயோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது முதல் தவணை, இந்த மாதமே கொடுக்கப்பட போகுது 2000 ரூபாய். இதை தொடர்ந்து 4 முக்கியமான கோப்புகளையும் அவர் கையெழுத்திட்டாருங்க. அதில் ரெண்டாவது கோப்பை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, இது வர 16ஆம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. மூணாவது கோப்பை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண கட்டண பேருந்துகள் இருக்குல்லங்க, இதில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம், கட்டணமற்ற மகளிருக்கான ஒரு பயண சேவையவும் தமிழக அரசு கொண்டு வராங்க. இந்த கோப்பில் கையெழுத்திட்டுருக்கார்ல, இது வர 8ஆம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அடுத்த கோப்பை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரப்புரையப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார், ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார், இது போல் நான் மட்டும் முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் இப்போ என்னென்ன மனுக்கள்லாம் என்கிட்ட புகாராக கொடுக்குறீங்களோ இது எல்லாத்துக்கும் 100 நாட்களில் தீர்வு கண்டுபிடிச்சி தருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருங்க. அந்த விஷயத்தை நிறைவேற்றுற மாதிரி தான் அடுத்த கோப்பில் கையெழுத்திட்டிருந்தார். எஸ், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு திட்டத்திற்கு வடிவம் கொடுக்குற மாதிரி ஒரு புதிய துறை உருவாக்கப்படும்னு சொல்கிறாரு. இந்த துறையோட பிரதான வேலையே மக்கள்லாம் அளிச்சிருந்த புகார்கள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி 100 நாட்களுக்குள்ளே முற்றுமுழுதாக தீர்வு காண்றது. இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தலாம் ஒவ்வொரு கோப்பா, இது எல்லாத்தையும் விடவும் என்ன பர்சனலாக இம்ப்ரெஸ் பண்ணது, இந்த தனியார் ஹாஸ்பிட்டல்லாம் கொரோனாக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம் பார்த்தீங்களா, இதுக்கான செலவை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே அரசே எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் தேவைப்படக்கூடிய நடவடிக்கை இதுதான். அவங்க கையெழுத்துக்கிட்டு இருக்காங்க, பட் இது நடைமுறைக்கு முழு வீச்சில் வந்துச்சுன்னா எல்லாருமே சந்தோஷப்படலாம். திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மனநிலை இப்போ எப்படி தெரியுமா இருக்கும், ஓகேப்பா தலைவர் வந்துட்டார்ப்பா, இன்னும் 5 வருஷம் வரைக்கும் தமிழ்நாட்டை சொர்க்கபூமியாக வச்சுருப்பாங்க திமுகன்னு அவங்க நம்புவாங்க. இந்த பக்கம் திமுகவுக்கு எதிராக நிலைப்பாட்டில் இருப்பாங்களா அவங்க, வாங்க ராசாங்களா இதுக்கு முன்னாடி குறையாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்துருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மெல்லிசான கோடுமர் ரோடு போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவில் தான் திமுக இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண போகிறாங்க. நான் திமுகன்னு சொல்கிறது அந்த அரசை சொல்கிறேன். இந்த ஒரு பயணத்தை மட்டும் வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா நிரந்தர ஆட்சி அமைப்பாளர்களாக தமிழகத்தில் அவங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆட்சியில் அவங்க போடுற விதை தான் இதுக்கப்புறம் திமுக ஆட்சி தமிழகத்தில் தொடருமா தொடராதா அப்படின்ற கேள்விக்கு பதிலாக அமையும். இந்த ஆட்சியில் மக்கள் இப்போ வரைக்கும் பெருசாக பயந்துக்கிட்டு இருக்கிறது மின்சார துண்டிப்புன்ற விஷயம் திரும்ப வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்று இல்லாமல் இருந்தாலே போதும் திமுக மற்ற எந்த விஷயத்துலையும் தடுங்காமல் போகணும்னு நினைக்கிறேங்க. நான் பர்சனலாக நினைக்கிற விஷயம் இதுதான். ஏன்னா அவங்க ஆட்சியை 2 தடவையும் பிடிக்காமல் போனதுக்கு பிரதான காரணமே மின்சார துண்டிப்புன்ற விஷயம் அவங்க ஆட்சி காலத்தில் முன்னாடி இருந்ததை மக்கள் கடைசி வரைக்கும் மறக்காமே இருந்தாங்க. ஓப்பனாக சொல்கிறது தான் இதுதான் உண்மை. அந்த ஒரு பிரச்சனை இந்த ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலே ஓகே, மக்களுக்கு கொஞ்சம் ஆஸ்வாசம் கிடைக்கும். பார்க்கலாம் ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த சொல் மீட்பாளர் நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோ சேனலில் விளம்பரம் கொடுக்க யாருக்காவது விருப்பம் இருக்குன்னா திரையிலே தெரியல இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை அப்படி தட்டி விட்டுருங்க.